சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ படாத பாடு பட்டு விட்டாய் தங்கமே. எவ்வளவோ துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் செல்வமே. நீ வாழ பிறந்தவன். வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை தகர்த்தெறிந்து பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம். உன் போராட்டத்திற்கும் காத்திருப்புக்கும் கஷ்டகாலத்துக்கும் முடிவு வந்துவிட்டது தங்கமே. இன்று இரவில் நடக்கும் மாற்றத்தை நீ நாளை உணரப்போகிறாய். உனக்கு கிடைத்த ஏமாற்றமும் ஆதங்கமும் தானே உன்னை கோபப்பட வைத்தது. வருத்தமும் கோபமும் எதுக்குமே தீர்வாகாது தங்கமே. எனவே வருத்தப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது என் பிள்ளை. நீ மனசுல நினைச்சிருக்கிற நல்ல விஷயத்தையும் வாழ்க்கைக்கான அடித்தளத்தையும் ஆணி வேறையும் உன் சாயப்பா நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் தங்கமே. உன் மனசு கோணாம நிச்சயமாக உனக்கானதை, நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் ஆசை யாருக்கும் கெடுதல் செய்யாமல், துன்பம் தராமல், யாரையும் அளவைக்காது என்ற பட்சத்தில் நிச்சயமாக உன் ஆசையை உடனடியாக நிறைவேற்றி கொடுத்திருவேன் தங்கமே. ஆனா உன் ஆசை பிரச்சனைக்குரியதாகவோ சிக்கலாகவோ சூட்சிமமாக இருந்ததுன்னா உன் சாயப்பாதை தாமதப்படுத்தி விடுவேன் தங்கமே. எல்லாம் சரியாகி சாந்தமடையும் நேரத்தில் உனக்கானது நிச்சயம் உன் கைகளில் கிடைத்துவிடும் செல்வமே. நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அழகான மாலையும் சரி, நீ விருப்பப்பட்ட வேலையும் சரி, எல்லாத்தையும் இனிவாக நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் தங்கமே. பொறுமையோடு இரு. இன்றைய இரவுக்குள் நிச்சயம் உனக்கு மாற்றம் கிடைக்கும். அதை நீ நிச்சயமாக நாளை காலை நாளை விடியலில் உணர்வாய் தங்கமே. அப்போது சாயப்பா என்று ஆனந்த கண்ணீருடன் என் ஆலயத்திற்கு என்னிடம் தேடி வருவாய் தங்கமே. வாழ்க்கையோ போராட்டங்கள் நிறைந்ததாக உள்ளது. எல்லா கஷ்டங்களையும் வருகிறது போல் தோன்றுகிறதா உனக்கு? ஆம் செல்லமே, நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை, என் செல்வ குழந்தை. வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்புதான். அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது என்றால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். என் வார்த்தைகளும் என் ஊதியங்களும் எனக்கான உனக்கான எல்லா வழிகளையும் போக்கிவிடும். அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும். என் ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதோடு உனக்கு தருளப் போகிறேன், உனக்கு தந்தருளப் போகிறேன் தங்கமே. உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் பரிசை வாங்குவாய். நாளை காலை பார், அதற்கான தீர்வு என்னவென்று தெரியும். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது. தயவு செய்து வாக்குவாதங்களில் மட்டும் ஈடுபட்டு விடாதே, அது நிம்மதியை தொலைத்துவிடும். நம்பிக்கை இல்லாமல் கடமை இல்லாமல் விலகாதே. வாழ்வில் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உனக்கு கிடைக்க செய்து விடுவேன். எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே. தொடர்ந்து தோல்விகளை அனுபவிக்கிறோம் என்று கூட நீ வருத்தப்படக்கூடாது. எந்த நிலமாயினும் உழுதால் தானே பயிரிட முடியும் செல்வமே. எந்த நிலமாயினும் உழுதால் தானே பயிரிட முடியும். அதுபோல் வாழ்வில் நீ தடைகளை எதிர்த்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் செல்வமே. என்னை நம்பித்தானே நீ இந்த பதிவை பார்த்து கேட்க வந்தாய்? என்னை நம்பிதானே உன்னை வந்த ஒருபோதும் நான் கைவிடுவேனா? கலங்காதே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். என் பிள்ளை கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பதை பார்க்க என்னாலுமே கண் கலங்க துடிக்கிறது தங்கமே. மற்றவர்கள் உன்னை எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை மட்டும் உன் மனதில் ஆழமாக பதித்து வைத்துக்கொள். நீ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை. நடக்காததையே நினைத்து புலம்பக்கூடாது. மற்றவர்களும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் தங்கமே. செல்வமே, திரும்பவும் சொல்கிறேன், நடந்ததை நினைத்து வருந்தாதே. தப்பு உண்மையில் இல்லையே, கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிந்து கொள்வார்கள். ஒன்னு சொல்லட்டுமா, உனக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கக்கூடிய காலத்தில் சரியாக உனக்கு நடக்கும். கண்ணை துடைத்துக்கொள் தங்கமே. நீ நல்லதுதான் பண்ணினாய். நீ நல்லது பண்ணும் போது நல்லது மட்டும்தான் நடக்கும். எழுந்திரு தங்கமே. நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவாய் தங்கமே. இனி நடக்கப் போவதை மட்டும் பார். அழகிய நாட்களாக இருக்கப் போகிறது. நாளை தெரியும் உனக்கு விடியலில் செல்வமே. சிறிது நேரம் உன் கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதியாக்கு. நான் உன் பிரச்சனைக்கு தீர்வு தரப்போவதை நிச்சயம் உன்னால் உணர முடியும் தங்கமே.
உன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் என் கையில் தாங்கியுள்ளேன். எதை நான் உன் கையில் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோனோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுக்க போகிறேன். யார் எதிர்த்தாலும் அதை தடுக்க முடியாது. உனக்கானது என் கையில் உள்ளது. அதை நானே தக்க நேரத்தில் உனக்கு தரப்போகிறேன். இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்க செய்து நான் உன்னை காப்பேன். யாராவது உதவி கேட்டால் கொடுப்பதற்கு சிறிதுதானே உள்ளது என்று மட்டும் கொடுக்க தயங்காதே. ஏன்னா உனக்கு சிறியதாக தெரிவது இழந்தவனுக்கு அது பெரியதாக இருக்கும். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. கண்டதையும் போட்டு குழப்பாமல் அதை வெளியே கொண்டு வா தங்கமே. இந்த உலகில் யாரும் எதையும் தெரிந்து கொண்டு வருவதில்லை. திறமைகள் தான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போ, தவறில்லை. தோற்றாலும், எத்தனை முறை தோற்றாலும் இனி நீ வீழ்ந்து விட மாட்டாய். எழு தங்கமே, உனக்கு இந்த நாள் இனிய நாள். இதனுடைய மாற்றம் உனக்கு நாளைய விடியலின் நிச்சயம் அதன் பலனை தரும் தங்கமே. நீயே உணர்வாய். சாயப்பா என்று ஓடோடி வருவாய் தானே? வருவாய், நிச்சயம் வருவாய். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. யாராவது உன்னை தேவையில்லாமலும் செய்யாத தவறுக்கு உன்னை குறை சொல்லி காயப்படுத்தினாலும் அச்சொல்லுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு உன் கடமைகளை செய். உன் பொன்னான நேரத்தை இவர்களுக்காக ஒருபோதும் நீ வீணடிக்க கூடாது. இதுவரை உன் மனதில் இருந்த துக்கம், தோல்வி, வலிக்கு எல்லாம் முடிவு கிடைக்கப் போகிறது. உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ எப்படி இருக்கப் போகிறே தெரியுமா? கம்பீரமாக இருக்கப் போகிறாய். தலை நிமிர்ந்து வாழப் போகிறாய் தங்கமே. செல்வமே, உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாது. என் முயற்சிகள் தோற்று போகிறதே சாயப்பா என்று மட்டும் மனம் தளர்ந்து விடக்கூடாது. என் நாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே மீண்டும் நம்பிக்கையோடு கறந்து வந்துதான் பாரேன். பெரிய ஆலமரத்தின் விதை கூட மண்ணில் புதைந்தால் தானே எழ முடியும்? உன் விடா முயற்சிகளை பார்த்து தோல்வி கூட விரைவில் தோற்று போகும். பார், பொறுத்திருந்து பார். உன் கூடவே உன் சாயப்பா நான் இருக்கும்போது உன் கஷ்டத்தை நான் தாங்க போதானே போகிறேன். நான் தாங்க மாட்டேனா? இப்போதுள்ள சூழ்நிலையை தான் நான் அனுமதித்து உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்ததான். இப்போதுள்ள சூழ்நிலையை நான் அனுமதித்தது கூட உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தத்தான். விரைவில் உன் கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவேன். என்னை நம்பு. நல்ல எதிர்காலம் என் பிள்ளைக்கு அமையப் போகிறது தங்கமே. செல்வமே, இறுதியாக சொல்கிறேன் கேள். வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழி இருக்கும். அதை போல உன் பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நான் அறிவேன். எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கப் போவதில்லையே. அப்படி இருக்கும்போது நிலையில்லாத விஷயத்திற்கு ஏன் உன் பொக்கிசமான நேரத்தை வீணாக்குகிறாய்? உன் வாழ்வில் இருக்கும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகிறது. உன் கண்ணீரும் கவலையும் காணாமல் போகப் போகிறது. ஆனாலும் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல், பக்குவம், எப்படி நடந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும் நல்ல விஷயங்களும் உன்னிடம் விட்டு செல்லப் போகிறது. இவை அனைத்தும் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும் தங்கமே. வானுயர என் பிள்ளையை உயரச் செய்யப் போகிறேன். இப்போது சொல்கிறேன் கேள். உன் எண்ணங்கள் அழகாகும். நீ உன் நினைத்த இலக்கை நோக்கி தொடர்ந்து செல்லும். உன் இலக்கு உன்வசமாகப் போகிறது. நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய் தங்கமே. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும் அது.